நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. இந்த வீடியோ முக்கியமாக இப்போ புதுசாக படிக்க வரவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டே நீங்களே புக்கை பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா. அதாவது மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. அது நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டு வகையாக அரசு இருக்குது, அதாவது மத்திய அரசு மாநில அரசு. மத்திய அரசில் எப்படி இருக்கும்னா, பிரதமர், குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட்டு, பிரதமர், உச்சநீதிமன்றம் இதெல்லாமே மத்திய அரசில் அடங்கிடும். மாநில அரசில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர், ஆளுநர்னால் கவர்னர் சரிங்களா, அப்புறம் உயர் நீதிமன்றம், இதெல்லாம் வந்து மாநில அரசிலே வந்துடும். அதாவது மத்திய அரசு பெரிய பெரிய ஆளுங்களாம் நியமிக்கிறது யாருன்னாக்கா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், யூபிஎஸ் தலைவர், அவர் பெரிய அந்த இந்திய அட்டார்னி ஜெனரல், இந்திய லெவலில் வர தளத்தையும் நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். மாநில அளவில் இப்போ முதலமைச்சர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியெலாம் அது மாநில அரசில் தான் வரும். ஆனால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அதுதான் மிகப்பெரிய போஸ்டிங்லாம் நியமிக்கிறது யாருனாக்கா குடியரசுத் தலைவர். இந்த மாநில அரசு சம்மந்தமாக இப்போ டிஎன்பிசி தலைவர் யார் நியமிப்பார்னு ஒரு கொஸ்டின் கேட்டாக்கா ஆளுநர் தான் நியமிப்பார் சரிங்களா. மாநில சம்மந்தமாக இப்போ மாநில வழக்கறிஞர்னு ஒருத்தர் இருப்பார், தலைமை வழக்கறிஞர், மாநில தணிக்கையாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவரெல்லாம் யாரை நியமிக்கணும்னாக்கா குடியரசு தலைவர், ஆளுநர் தான், கவர்னர் தான் வந்து நியமிப்பார் சரிங்களா. அதாவது மத்திய லெவலில் வந்துச்சுனாக்கா, மத்திய அரசு சம்மந்தமாக வந்துச்சுனாக்கா குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட்டு. மாநில அரசு சம்மந்தமாக வந்துச்சுனாக்கா கவர்னர், கவர்னர்னா ஆளுநர் சரிங்களா. அதாவது ஆளுநர் பார்த்திங்கன்னா அதாவது ஆளுநர் மெயினாக ஒன்று தெரிஞ்சிங்க, ஆளுநர் வந்து சும்மா ஒரு நிர்வாகத்தை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கணுமோ முதலமைச்சர் தான் இருக்கும். மாநிலத்தில் வந்து ஒரு பெயரளவு தலைவர், நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்னாக்கா ஆளுநர் இல்லை கவர்னர். ஆனால் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குனாக்கா முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். அதேமாதிரி மாநில அரசு சம்மந்தமாக முக்கியமான போஸ்டிங்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இப்போ பல்கலைக்கழக வேந்தர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள நியமனம்னு வந்துட்டாவே ஆளுநர் தாங்க, கவர்னர் தான் மாநில அரசு சம்மந்தமாக சரிங்களா, இது ஆளுநர். அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய பணிகளெலாம் பார்த்துங்க, பணிகள் சரிங்களா, பணிகள், அப்புறம் ஆளுநருடைய நிலை இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா நான் சொல்ல வரதே உங்களுக்கு புரியாது. அடுத்தது பாருங்கள், முதலமைச்சர். முதலமைச்சர் வந்து இவர் வந்து அரசாங்க, அதாவது அரசின் தலைவர்னால் ஆளுநர், கவர்னர் சரிங்களா. இங்கிலீஷில் வந்து கவர்னர்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தின் தலைவர்னாக்க முதலமைச்சர், இது ரொம்ப வேறுபடுங்க. அரசின் தலைவர்னாக்க கவர்னர், அரசாங்கத்தின் தலைவர்னால் முதலமைச்சர் சரிங்களா. முதலமைச்சர் யார் நியமிப்பானாக்கா நம்ம ஆளுநர் தான், மாநில ஆளுநர் தான் வந்து நியமிப்பார். பிரதமர் வந்து குடியரசுத் தலைவர், அது வந்து மத்திய அரசு லெவலில். பிரதமரை நியமிக்கிறது யாருனாக்கா குடியரசுத் தலைவர். முதலமைச்சர் யார் நியமிக்கிறார் அப்படின்னாக்கா ஆளுநர் சரிங்களா. முதலமைச்சர் பார்த்துங்க சரிங்களா, முதலமைச்சருடைய அவருடைய அதிகாரம், செயல்பாடு இது எல்லாத்தையுமே பார்த்துங்க. ரெண்டாவது வந்து மாநில சட்டமன்றம், அதாவது சட்டமன்றம்னால் மாநில அரசுக்கு வரும். நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்டு, பாராளுமன்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்திய, பிரதமர் ஆட்சி செய்கிறாங்க பார்த்திங்களா மத்திய அரசில் சரிங்களா. மத்திய அரசு அவருடைய அமைச்சர்லாம் செய்கிறது வந்து நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்ரு, அங்கே எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ஹெட்டு இருக்கும்ல, அதுதான் வந்து பாராளுமன்றம். இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிறது என்னன்னாக்கா மாநில சட்டமன்றம், மாநில சட்டமன்றம் சரிங்களா. மாநில சட்டமன்றம் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று சட்டப்பேரவை, இன்னொன்று சட்ட மேலவை. சட்டப்பேரவை வந்து கீழவைன்னு கூட சொல்லுவாங்க, சட்டப்பேரவை வந்து கீழவைன்னு கூட சொல்லுவாங்க. சட்ட மேலவை அதாவது எல்லா மாநிலத்திலுமே வந்து ரெண்டு அவையும் இருக்காது, சில மாநிலங்கள் மட்டும்தான் ரெண்டு அவையும் இருக்குது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். சட்டமன்றம் கொண்ட, ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வச்சு நீங்கள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க.
சரிங்க. அடுத்து வந்து சட்ட மேலவை. சட்ட மேலவை அதான் சொன்னல, சட்டமன்றத்தில் வந்து ரெண்டு இருக்குது, சட்டப்பேரவைனா சட்டக்கீழவை, சட்ட மேலவை ஒன்று இருக்குது சரிங்களா. சட்டப்பேரவையில் தான் வந்து இப்போ நடந்தது பார்த்திங்களா தேர்தலில், 234 தொகுதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க எல்லாருமே சட்டப்பேரவையில் இருப்பாங்க மறைமுகமாக சரிங்களா. மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படவங்கனாக்கா மறைமுகமாக யாருனாக்கா அங்கே இருக்க அந்த 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 அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதுதான் வந்து என்னதுனாக்கா சட்ட மேலவை சரிங்களா. சட்ட மேலவை வந்து சும்மா ஒரு இதுக்காக தான் வச்சுருப்பாங்க, ஆனால் சட்டப்பேரவை தான் உண்மையான அதிகாரம் படைத்தது. இதுதான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டப்பேரவை சரிங்களா. மாதிரி சட்ட மேலவையில் வந்து எவ்வளோ உறுப்பினர்லாம் இருக்கணும், எவ்வளோ உறுப்பினர் இருக்கணும், அதிகபட்ச உறுப்பினர் குறைந்தபட்ச உறுப்பினர்லாம் இதில் போட்டிருக்காங்க பார்த்துங்க சரிங்களா. சட்ட மேலவைக்கு எப்படிலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, எத்தனை எவ்வளோ உறுப்பினர் தேர்ந்த அப்படின்லாம் போட்டிருக்காங்க சரிங்களா. இன்னொன்று வந்து சட்டப்பேரவை வந்து கலைச்சரலாம், 5 ஆண்டு இப்போ முதலமைச்சர் இருக்கிறது தான் வந்து சட்டப்பேரவை. அது வந்து அவங்களோட 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதை கலைச்சாலும் என்னாக்கா அவங்களுடைய நம்பிக்கையில் தீர்மானம் எடுத்தாங்கன்னா சட்டப்பேரவை வந்து கலைச்சாலும்னா சட்ட மேலவை வந்து கலைக்க முடியாது. அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அவைன்னு சரிங்களா. சட்ட மேலவை, சட்ட மேலவை வந்து ஒரு நிரந்தரமான இது சரிங்களா. வேறு அந்த ஓய்வு பெறுறது எத்தனை வருஷத்துக்கு ஓய்வு பெறுவாங்க அதெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் சட்டமன்றம் சரிங்களா. சட்டப்பேரவை பார்த்து அடுத்தது பாருங்கள் சட்டப்பேரவை இருக்குது சரிங்களா. சட்டப்பேரவை பாருங்கள் சட்டப்பேரவைனா இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சட்டப்பேரவை இருக்க தொகுதி இருக்குனாக்கா 234 தொகுதி இருக்குது. இப்போ தேர்தல் நடந்துச்சுல, மொத்தம் எத்தனை இருக்குன்னா 235 இருக்கும். மொத்தம் எத்தனை இருக்கும்னாக்கா 235 இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, ஒன்றில் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியர், மீதி இருக்க அதாவது தமிழகத்துடைய மொத்த சட்டப்பேரவை எத்தனைனாக்கா தொகுதி எத்தனைனாக்கா 235 மொத்தம்னு கேட்டால், தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு கேட்டாக்கா 234. அதில் ஒருத்தர் ஒரு ஆங்கிலோ இந்தியர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, அது வந்து ஆளுநர் தான் வந்து நியமிப்பார் சரிங்களா. மொத்தம்னு கேட்டால் 235, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள்னு கேட்டால் 234. சட்டப்பேரவை உறுப்பினர்லாம் அதில் பாருங்கள் எவ்வளவு மக்கள் ஒரு தொகுதிக்கு எவ்வளவு மக்கள் இருந்தால் ஒரு சட்டப்பேரவை தொகுதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் பார்த்துங்க. சட்டப்பேரவைக்கான தேர்தலாம் பார்த்துங்க, எத்தனை வயசு இருந்தால் ஒருத்தர் வந்து சட்டப்பேரவையில் வந்து போட்டியிடலாம் அப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சட்டம் முன்ன சட்ட மேலவையில் எவ்வளோ குறைந்தபட்ச உறுப்பினர் அதிகபட்ச உறுப்பினர் பார்த்தோமே அதேமாதிரி பாருங்கள், சட்டப்பேரவைக்கும் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் அதிகபட்ச உறுப்பினர்லாம் போட்டிருக்கிறாங்க சரிங்களா. அடுத்தது மாநில அமைச்சரவை. மாநில அமைச்சரவை தமிழ்நாட்டில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் 118 இடத்த பிடிச்சா தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும் சரிங்களா. 118 இடத்த பிடிச்சா தான் வந்து நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்து மாநில அரசு எதுக்கு இருக்குதுனாக்கா, இப்போ ஏதாவது சட்டத்தெல்லாம் இயற்றுறது யாருனாக்கா மாநில சட்டமன்றம் தான். சட்டம் முக்கியமான சட்டப்பேரவை, நீட்டு சரிங்களா, ஸ்டெர்லைட்டு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வு காண்றது என்னதுனாக்கா இந்த சட்டமன்றம் தான். அதுதான் வந்து சட்டத்தை இயற்றி ஒரு இது கொண்டு வரும் சரிங்களா. சட்டங்களை நடைமுறைப்படுத்து, அதுதான் ஒரு சட்டத்தை இயற்றி அதை நடைமுறைப்படுத்துதுன்னா இந்த மாநில அமைச்சரவை தான். இந்த 234 உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஏதாவது மக்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு சட்டத்தை இயற்றி அதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க சரிங்களா. நம்மளுடைய சட்டமன்றம் எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது. அதை பார்த்துங்க, சென்னையில் தான் இருக்குது. ஒவ்வொரு சட்டமன்றம் எங்கே இருக்கும்னா தலைநகர் எங்கே இருக்குதோ, ஒரு மாநிலத்தில் தலைநகர் எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து சட்டமன்றம் இருக்கும் சரிங்களா. மாநிலத்தின் நீதித்துறை சரிங்களா, அதாவது மாநிலத்துக்குன்னா அது வந்து உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டு சரிங்களா, ஹைகோர்ட்டு. இதே வந்து மத்திய அரசு சம்மந்தமாக இந்த பிரதமர் இந்த நாடாளுமன்றம் அந்த மாதிரி லெவலில் போணுச்சுன்னா அது வந்து உச்ச நீதிமன்றம். இப்போ எல்லா மாநிலத்துக்குமே வந்து ஒரு அரசுனா அது வந்து மத்திய அரசு, அதுதான் வந்து பாராளுமன்றம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி எல்லா மாநிலத்துலேயும் ஒவ்வொரு உயர் நீதிமன்றம் இருக்கும், அது வந்து என்னன்னு அதுக்கெல்லாத்துக்குமே ஒரு ஹெட் என்னென்னா உச்ச நீதிமன்றம். அதுதான் வந்து அதனுடைய கீழே தான் வந்து உயர் நீதிமன்றம்லாம் செயல்படும்
சரிங்களா. வேறு உயர்நீதிமன்றத்தை அங்கே இருக்கிற உறுப்பினர்கள்லாம் யார் நியமிப்பாப்புன்னு ஆளுநர் தான் சரிங்களா. மாநில சம்மந்தமாக வர்றது எல்லாமே யாருனாக்க உயர்நீதிமன்றம், சாரி சாரிங்க, உயர்நீதிமன்றத்தை நியமிக்கிறது எல்லாருமே யாருனாக்க குடியரசுத் தலைவர். இந்த நீதிபதிகள் மட்டும் மாறுபடுங்க சரிங்களா, நீதிபதிகள் மட்டும் மாறுபடும், மற்றது எல்லாமே நியமிக்கிறது யாருன்னா ஆளுநர் தான் மாநில அரசு சம்மந்தமாக சரிங்களா. வருங்க, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க பார்த்துங்க. அவருடைய வயசெல்லாம் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க குவஸ்டினில் சரிங்களா. அடுத்தது உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரம் பணிகள் எல்லாமே போட்டிருக்கிறாங்க பார்த்துங்க. அடுத்தது அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி, அதில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள்லாம் நியமிக்கிறது யாருனாக்க குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட்டு. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நீதிமன்றம் இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் யார் நியமிப்பானா ஆளுநர் தான் வந்து நியமிப்பார் சரிங்களா. ஆளுநர் கவர்னர், ஆளுநர் தான் சொல்லலாம், கவர்னர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சரிங்களா. ஒரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளை நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கிற ஒரு நீதிபதிகளை நியமிக்கிறது யாருனாக்க அது வந்து ஆளுநர் தான், கவர்னர் சரிங்களா. அதான் இது வந்து ஃபஸ்ட்டு லெசன் முடிஞ்சு. ரெண்டாவது லெசன் பார்த்துங்க, குடிமக்களும் குடியுரிமையும் சரிங்களா. குடியுரிமைனா என்னன்னாக்க இப்போ நம்ம ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம்னா ஒரு குடியுரிமை, நம்மளுக்கு எல்லாத்தையுமே குடியுரிமை இருக்குது சரிங்களா. இப்போ ஆதார் கார்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து குடியுரிமை. எந்த இடத்துல பிறந்தேன், எந்த வருஷம் பிறந்தேன், அப்பா அம்மா பேர், எல்லா டீட்டெயிலும். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கெலாம் போனோம்னா ஒரு குடியுரிமை கேட்பாங்க, நம்மளோட டீட்டெயில் சம்மந்தம் எல்லாத்தையுமே கேட்பாங்க அந்த பாஸ்புக்கில் இருக்கும்ல சரிங்களா. அதுதான் வந்து குடியுரிமை சரிங்களா. பாருங்கள், குடியுரிமை வந்து ரெண்டு வகைப்படுங்க. அதாவது பிறப்பால் குடியுரிமை, அதாவது நம்ம பிறந்தோம் நம்ம எந்த இடத்துல பிறந்தோமோ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு குடியுரிமை தருவாங்க. அப்புறமேட்டு இயல்பாக நம்ம விண்ணப்பித்து கூட, நம்ம வேறு நாட்டில் போய் விண்ணப்பித்து கூட நம்ம குடியுரிமை பெறலாம் சரிங்களா. அடுத்தது குடியுரிமை சட்டம் எப்போ 1955 வந்து இயற்றுவாங்க. குடியுரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1955 வந்து இயற்றப்பட்டது. அதாவது குடியுரிமை எத்தனை வகையாக இருக்குதுன்னா 5 வகையாக இருக்குதுங்க. குடியுரிமை எத்தனை வகையாக இருக்குதுன்னா 5 வகையாக வந்து குடியுரிமை இருக்குது சரிங்களா. அடுத்தது பாருங்க, நம்ம சொன்னால 5 வகையான குடியுரிமை. அது பாருங்கள், இந்த பிறப்பால் குடியுரிமை 5 வகையும் அப்படியே போடுறாங்க. பிறப்பால் குடியுரிமை, வம்சாவளியாக நம்ம குடியுரிமை பெறுகிறது, பதிவு செய்தல் மூலம் நம்ம குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை. அடுத்தது பிரதேசங்களை, பிரதேசங்கள்னால் மாநிலங்கள் இருக்குல்ல, மாநிலங்கள். இப்போ அண்டை மாநிலங்கள் வந்து நம்ம மாநிலத்தில் நம்ம நாட்டோட இணைச்சிக்கிட்டோம்னா இப்போ அவங்களுக்கு வந்து குடியுரிமை தரலாம் சரிங்களா. அதுதான் வந்து பிரதேசம்னா மாநிலத்தை தான் அவங்க சொல்கிறாங்க, அண்டை மாநிலங்கள் சரிங்களா. அடுத்து இந்திய, அதாவது குடியுரிமை பெறுகிறது வந்து 5 வழியில் நம்ம பெறலாம். அதே நம்ம குடியுரிமை இழக்கிறது வந்து 3 முறையாக நம்ம குடியுரிமையை வந்து இழக்கலாம் சரிங்களா. குடியுரிமை இழக்கிறது வந்து 3 வகையாக சொல்லியிருக்கிறாங்க இங்கே பார்த்துங்க. அதே மாதிரி நம்ம பகுதிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பகுதி இருக்குதுங்க. தற்போது வந்து 25 பகுதி இருக்குது. அதில் வந்து 2வது பகுதியில் தான் வந்து குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிகல் வந்து 5 முதல் 11 வரைக்கும் பகுதி குடியுரிமை பற்றி குறிப்பிடும் பகுதி எதுனா 2வது பகுதி சரிங்களா. அரசியலமை சட்டத்தில் மொத்தம் 25 பகுதி இருக்குது, அதில் 2வது பகுதியில் தான் குடியுரிமை பற்றி குறிப்பிடுறாங்க. ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 5 முதல் 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி குறிப்பிடுறாங்க சரிங்களா. குடியுரிமை இறத்தல் பற்றி பார்த்திங்களா, அதில் பாருங்கள் குடியுரிமை இறத்தல் பற்றி தானாக குடியுரிமை துறத்தல், தானாக முன் வந்து குடியுரிமை துறத்தல், அப்புறம் சட்டப்படி நடைபெறுதல் சரிங்களா, அப்புறம் கட்டாயமாக முடிவுக்கு வருது. இதெல்லாம் நீங்களாக படித்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது. நீங்களாக படித்து ஹெட்டிங் மட்டும் அப்படியே சொல்லிட்டு பாருங்கள், நீங்களாக வந்து படிச்சிங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், நாட்டுரிமை குடியுரிமை.
அது நாட்டு உரிமைனா இப்போ நம்ம இங்கே பூர்வீகம் பிறப்பு இனம் இது எல்லாமே என்ன தான் வந்து நாட்டு உரிமை சரிங்களா. அதே வந்து சட்ட முறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கங்கள் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவதுனாக்கா குடியுரிமை. நாட்டு உரிமையை வந்து நம்ம மாற்ற முடியாது. நாட்டு உரிமைனா நம்ம பூர்வீகம் பிறப்பு இனம் எல்லாமே ஒன்று. அதை வந்து நம்ம மாற்ற பூர்வீகத்தை நம்ம மாற்ற முடியாதுல்ல, பிறப்பையும் மாற்ற முடியாது, நம்மளோட இனத்தையும் நம்ம வந்து மாற்ற முடியாது சரிங்களா. அது வந்து மாற்றவே முடியாது. ஆனால் குடியுரிமையை வந்து மாற்றலாம். இப்போ குடியுரிமைனா இப்போ நீ இங்கே இருந்து இங்கே இந்தியாவில் நீ குடியுரிமை இருந்து வாங்கிட்டு நீ அங்கே போய் வெளிநாட்டில் கூட நீங்கள் வந்து ஒரு குடியுரிமையை வாங்கலாம். வெளிநாட்டில் போய் அங்கேயே நீங்கள் செட்டில் ஆகிட்டா அங்கே கூட நீங்கள் ஒரு குடியுரிமையை வந்து இந்த குடியுரிமையை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குடியுரிமை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதான் நாட்டு உரிமையை வந்து மாற்ற முடியாது, குடியுரிமையை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. பாருங்க, இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெறுவார், இது ரொம்ப முக்கியங்க. என்ஆர்ஐ பிஐஓ ஓசிஐ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா. கண்டிப்பாகலேருந்து க்வெஸ்சன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா திரும்ப படித்து பாருங்கள், நல்லா படித்து பாருங்கள், புரியும். அடுத்தது குடியுரிமை வந்து ரெண்டு வகையாக இருக்குதுங்களா. அதாவது நம்ம ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமைன்னு இருக்குங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான் சரிங்களா. இந்தியாவில் வந்து அதாவது குடியுரிமை வந்து ரெண்டு வகையாக இருக்குது, ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை. இந்தியாவில் இருக்கிற என்ன குடியுரிமைனாக்கோ ஒற்றை குடியுரிமை தான் இருக்கும். இரட்டை குடியுரிமை சில நாடுகளில் இருக்குது, அதுக்கு பதில் எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க பாரு. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சுவிட்சர்லாந்து சரிங்களா. அமெரிக்க ஐக்கிய நாடு சுவிட்சர்லாந்தில் வந்து இரட்டை குடியுரிமைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒற்றை குடியுரிமைனா மத்திய அரசு மட்டும்தான் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்துக்குமே மத்திய அரசு மட்டும் தான் குடியுரிமையை வழங்கும், அது வந்து ஒற்றை குடியுரிமை. இரட்டை குடியுரிமைனா இப்போ மத்திய அரசு ஒரு குடியுரிமை, மாநில அரசும் ஒரு குடியுரிமையை வழங்கினுச்சுன்னா அதுதான் வந்து இரட்டை குடியுரிமைன்னு சொல்கிறாங்க. அதான் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த மத்திய அரசும் ஒரு குடியுரிமையை வழங்கும், அந்த மாகாணத்தில் இருக்கிற அரசுகளும் வந்து குடியுரிமை, அதுதான் இரட்டை குடியுரிமைன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்திய குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும் போடுறாங்க சரிங்களா. இதெல்லாம் பார்த்துங்க. அதாவது சட்டத்திருத்தம் வந்து ஒவ்வொரு ஏதாவது நம்மளுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஒரு சட்டத்திருத்தம் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ அடிப்படை கடமையில் வந்து பிரச்சனை வந்துச்சு, அதுக்காக ஒரு சட்டத்திருத்தம் போட்டாங்க. அது என்ன சட்டத்திருத்தம்னா 42வது சட்டத்திருத்தின்படி தான் வந்து அடிப்படை கடமைகளை வந்து வரையறுக்கப்பட்டது சரிங்களா. எந்த ஆண்டுனா 1976. இதெல்லாம் இந்த உங்களுக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. அதெல்லாம் படித்தோம்னா நல்லா புரிகிற மாதிரி தான் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்களே வந்து பார்த்து படிச்சுக்கிங்க சரிங்களா. உலகளாவிய குடியுரிமை இருக்கிறது அதெல்லாம் பார்த்து படிச்சுங்க. புக் பேக்கெல்லாம் இது எல்லாமே வந்து புக் பேக்கெல்லாம் பிடிஎஃபாக அனுப்புகிறேன் சரிங்களா. அதையும் படிச்சுக்கிங்க புக் பேக்லையும்.